அன்பு நேசவர்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிப்பொழுது மாலை உற்சாக வணக்கம். 25/10/2024 நேரலை ஓடு இணையிருன்றோம். வணக்கம் தமிழக்கா, வணக்கம் அபிராமி. வணக்கம் வாணி, வணக்கம் அபிராமி, வணக்கம். உற்சாகமாயிருக்கு. நீங்கள் ஓம் நான் உற்சமா இருக்கேன் வாணி. எப்படி உற்சாகமா? உற்சாகம் உற்சாகம். நன்றி. நேரம் கடகம் ரெண்டு ஓடிட்டா உங்களை காண இல்ல. மக்கள் தேடினார்கள். நான் மித்திரியா போனேன். நீ நினைச்ச தாமலக்கா திருக்குறள் சொல்லுவாவா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பழமொழி ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. ஓகே, நல்ல பழமொழி. நன்றி. அப்ப நாங்க இன்று வாசிப்பன் மற்றும் உரை அரம்பு ஒளி பரப்ப போகட்டும். உருவாக்கப்பட்டுள்ளது. இது மூலம் நாம் படம், வீடியோ, கோல் போன்ற வடிவங்கள் செய்ய முடியும். இதில் 1080p வீடியோ எடுக்க முடியும். அத்துடன் 12 MB குவாலிட்டி படங்கள் எடுக்க முடியும். இதில் தொலைபேசி கூட கலைக்க முடியும். அத்துடன் இதில் நாம் நேர்காணல் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக்கும் செய்ய முடியும். ஒரு சார்ஜில் இது 36 மணிக்காலம் வேலை செய்யும். இதில் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலும் கூறும். இது ப்ளூடூத் மூலம் வேலை செய்யும். நன்றி, வணக்கம். வணக்கம் வசிப்பார். ஆஜ் மூச்சு அன்றைக்கு 3 செகண்ட் அப்புறம் நமக்கு சகம் நான் இது பற்றி வசிக்க போகிறேன். ஆப்பிள் விஷன் டூர். ஆப்பிள் நிறுவனம் தான் இதை செய்தார்கள். இது ஒரு விதமான கண்ணாடி ஆகும். இதில் பார்க்கலாம் யார் எங்கே நிற்கிறார்கள் என்று. M2 சிப் இதில் உள்ளது. நிறைய மக்கள் இது வாங்க மாட்டார்கள், ஏனென்றால் இது ஒரு மிக விலையான பொருள் ஆகும். இது iPhone 16, 16 Plus, 16 Pro போன்ற இதில்தான் மற்றும் உள்ளது. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு ஆகும். நன்றி, வணக்கம். சின்னனாக AI என்று கூறப்படும். இது எழுதும், வீட்டு துப்புரவும் இத்தனை நடக்கும் என்று போன்ற மனிதர்கள் செய்யும் விடயங்களையும் அதை AI செய்ய முடியும். நீங்க இதனை ஒவ்வொரு இடங்களிலும் காண முடியும். உதாரணமாக பாரிஸிலே போன்ற நகரங்களில், உதாரணமாக ஒன்று மெட்ரோ எல்லாமும் AI மூலமாகத்தான் சிலது தானாவே ஓடுற மாதிரி இருக்கிற போல. அல்லது உதாரணமாக துப்புரவாக்கும் பொருட்கள் எல்லாமும் AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் வேலை செய்கிறது. இதே போலவும் ChatGPT அல்லது பாத் AI அல்லது ஜெமினாய் போன்ற விடயங்களும் எல்லாமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகும். AIக்கு இமோஷனும் ஒன்றும் தெரியாது. இதே போல உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ரோபோட் எல்லாம் மனிதர்களை போலவும் இருக்க முடியும். இதனில் கூடுதலாக சின்ன சின்ன வித்தியாசங்களும் உள்ளன. இதே போல உதாரணமாக ஒரு காணொலியை கொடுத்தால் இந்த காணொலியை மிகவும் மாற்ற முடியும் வாய்ப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய முடியும். இதான் வாசிப்பாரு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பருவாசிக்கவில்லை மாமா, மன்னிப்புடன். நான் ஒரு பறவை ஆனால் நான்
ஒரு பறவையானால் நெடிய வானில் பறந்து திரிந்து சந்தோஷமாக இருப்பேன். பறந்து திரிந்து நான் விரிய படங்களை ருசித்து உண்பேன். நான் பல நாடுகளையும் நகரங்களையும் கோயில்களையும் கடந்து பறப்பேன். ஆறுகள் அருவிகள் நீர்பிடிச்சிகளில் குளித்து கொண்டாடி மகிழ்வேன். என்னுடைய ஏனைய நண்பர் கூட்டங்களோடு வானை வட்டமிட்டு மகிழ்வேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அன்பருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகாதம் ஸ்பிரன். வாசிப்பரம்பு 729 நாள் வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டப் போன்றேன். இதுதான் நான் நடந்திருக்கிறேன். நானும் எனது இன்று நான் எழும்பி பள்ளிக்கு சென்றேன். நான் பள்ளியில் பாடங்கள் படித்தோம். பின்பு மாலை பாடசாலை சென்றேன். பாடசாலையில் வந்த பிறகு வாஃபிள் சாப்பிட்டேன். பின்பு நாங்கள் எல்லோரும் நண்பர் வீட்டுக்கு சென்றோம். ஏனென்றால் எனது நண்பரின் அப்பாவுக்கு கார் விபத்து நடந்து சத்திர சிகிச்சை செய்துள்ளார். பின்பு நாங்கள் வீடு சென்று வந்து இரவு உணவு உண்டோம். பின்பு வாசிப்பரும்பு உரையரும்பு செய்தேன். பிறகு நான் படுத்தேன். நன்றி வணக்கம். வணக்கம். நான் ரமேஷ். நான் போராடம் வாசிப்பரும்பு கண்டினியூ பண்றேன். கண்டம் விட்டு கண்டம் ஆயும் போர்க்கருவிகள் மூச்சோடு உள் நுழைந்து ஆலை எரிக்கும் நச்சுவலி குண்டுகள் கொத்தனை குண்டுகள் என்று எத்தனையோ குண்டுகள் மக்களை கொன்று குவிக்கின்றன. இன்று போரகம் முற்று முழுத்தாக மீறப்பட்டு வருகின்றது. மாந்த உயிர்களுக்கு மத்திப்பின்றி போய்விட்டது. நன்றி வணக்கம். வணக்கம். ஆகும் இது நாங்க சொன்னோம் என்றால் ஒரு கரை நெட்வொர்க் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கரை அல்லது ஆகும். ஏனெனில் இது தொடங்கப்பட்ட வருடம் 2015 ஆகும். இதன் என்ன தேவை என்னென்றால் காஇ என்ற ப்ரௌசருக்கு தேவை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இதை முக்கியமாக தெரிவிக்கப்படுகிறது இன்டர்நெட்டுக்கு. மற்றும் இப்பத்திய ப்ரௌசருக்கு கூகுள் க்ரோமுக்கு இது மிகவும் அவசியம் என்று கூறப்படுகிறது. மற்றும் மைக்ரோசாப்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நன்றி. வணக்கம். சாப்பிடலாம். சாப்பிடுவாங்க.
வணக்கம். படிக்க முடியும். 1975 அப்படியே நமக்கு இந்த பெர்ஃப்யூம் பேட்டு சொல்லப்பேன். இது வந்து ஒரு ஃபேக் ப்ராடா பெர்ஃப்யூம் ஆகும். இது வந்து பாரிஸ் மார்க்கெட்டில் ஒருக்க வாங்கினா நான் அந்த ஃபேக் மார்க்கெட்டு இருக்கிறது. அப்போ இது வந்து அந்த ப்ராடா மாதிரி அந்த மிலானோ ப்ராடா பிங்க் பெர்ஃப்யூம் மாதிரி இது வாசமாக இருக்குது. இது விலை 3 யூரோ ஆகும். அதுக்கு இது நல்ல விலையாக இருக்கும். எனக்கு இந்த பெர்ஃப்யூம் மிக மிக பிடிக்கும். ஆனால் சில நேரம் தான் பாவிச்சேன். என்னடா இப்போ தான் நான் கண்டுனான் எதுவும் என்னோட கபட்டுக்கு நல்ல பின்னால் இருந்தது. ஆனால் இது நல்ல சுவையாக அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஃப்ளவர் வாசமாக இருக்கும். மற்றும் ஒரு கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சிவான வாசமாகவும் இருக்கும். இதில் வந்து 33 மில்லிலிட்டர் இருக்கு. மற்றும் இது ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரே மாதிரி என்றும் நாங்கள் சொல்லலாம். நீங்களும் இது கட்டாயம் நீங்களும் பாருங்க. நன்றி வணக்கம். வெப்பலி ஹை ரோட்ல இருக்கிறேன். இதுல நிறைய சாதி கடைகள் நிறைய உறுப்பு கடைகள் இருக்கும். நான் விபிஎட்ஸ் இருக்கிறேன். இதுல பார்த்தா விபிஎட்ஸ் இருக்கு. இதுல கோயில் இருக்கும், ஒரு பெரும்பலியமான கோயில். வந்துட்டோம் பாருங்க. இது மட்டும் ஒரு பெரும்பலியமான வெரிசன்ஸ் சொல்லலாம். இதுல மட்டும் நிறைய உறுப்புகள் வச்சிருப்பாங்க பாருங்க. உள்ளுக்கு போறோம். உள்ளுக்கு வந்துட்டோம். அவங்க நிறைய உறுப்புகள் பஞ்சாவிகள் வச்சிருக்காங்க. நிறைய தோடுகள், நிறைய பஞ்சாவி சல்வா எல்லாம் வச்சிருக்காங்க. சட்டை வாங்கி நிறைய நெக்லஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மலாந்தி கல்வீஸ்வரன். ஒரு அன்பு 834 உங்களுக்கு இந்த பிஸ்கட் பற்றி சொல்ல போறேன். இந்த பிஸ்கட் இந்த பேர் வந்த சக்கீல் கேளை. இந்த பிஸ்கட் இதுல கம்பெனி வந்த மேக்விட்டிஸ் கம்பெனி. இது இந்த கம்பெனி திருக்கையில இருக்கிறது. இந்த பிஸ்கட் கம்பெனி நம்ம சுவையாக இருக்கும். உள்ள பிஸ்கட்டுக்குள்ள வந்து வனிலா கிரீம் வந்து இருக்குது. இது இப்படிதான் இருக்குது. இதை கட் பண்ணி இல்ல 100 கிராம் இதுல இருக்குது. நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்க. நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையாற்ற 893 நான் இந்த நூடிஸ் பற்றி தெரிவிப்பேன். இது மேகி மூடி.
பட்டிருக்கு. முதலாவது தண்ணி கொதிக்க வைக்கணும். இது பாக்கெட்டு உரிச்சு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது ஊத்துறது இப்படிதான் போட்டுட்டு இதுல இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர். இது வந்து சின்ன பேக்கெட் தான், எனக்கும் விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடறீங்களா? இதுல ஆனியன், கேரட், வெங்காயம், கத்தரிக்காய், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். நிறைய நாளும் சாப்பிட கூடாது, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இதை சாரடத்துக்கு தான் இத சாப்பிடணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நூடிஸ் வாங்கி. வணக்கம். என்ன தண்ணிய கொதிக்க வைக்கணும். மூன்று நிமிஷம் ரசித்து சாப்பிடக்கூடாது, வயிற்று செய்யும். இதுதான் வெங்காயம், பீன்ஸ் கோயிலுக்கு வந்துள்ளேன். இது ஒரு முருகன் கோயிலாகும். இது இந்த கோயில் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னவே கட்டப்பட்டுள்ளது. இங்கே பல பெருசு நல்ல பிஸியா இருக்கு. இப்போ நாங்க வந்த நேரம் அவ்வளவு பிஸியா இல்லாதது. அதுதான் அந்த சாமி ஆகும். இது முருகன் கோயில், அதால் அது முருகன். இங்க மன்னர் மேலதான் இந்த கோயில், அரசர் மேல அப்படிதான் இந்த கோயில பார்த்தவ. 1600 அப்படி எல்லாம் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஃபுல்லா மண்ணாலதான் சுத்தி இருக்கிறது. அதனால கோயிலுக்குள்ளேயே நீங்க மண் வெளியில எல்லாம் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோயில் ஒரு மகிமையான கோயில் என்னும் கூறுவார்கள். இது திருவண்ணாமலையில இருந்து நாங்க இங்க வரை வந்து நாங்கள் ஒரு மணித்தியான 45 வரும் இருக்க இது சாக்லேட் ஃப்ளேவர். இதை பாலுக்கு பூசலாம். இதில் காட்டியிருக்குது. இதில் நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது 250
வணக்கம் அபிராமி. நேற்றும் நுட்டெல்லாவோட தானே வந்தவர், நேற்று என்ன தான் போட்டுருக்கீங்களா? சரி, நன்றி. பாத்தீங்களா தாமலை ரெண்டு எவ்வளவு கவனிச்சிருக்கிறார் ரெண்டு. வந்தது வாமி நேற்று. இவர் இருக்கிறார் தானே நம்ம மேடம், அவங்க வார இல்லை தானே நன்றி நிகழ்ச்சியை தவிர. யாரு அச்சியா மேடம்? மன்னிக்கவனும் வாசிப்பரம்பு முந்தி இருந்த அளவுக்கு இப்ப பிள்ளைகள் அதை கவனிக்கிறது குறைவா இருக்கிற, என்ன வாசிக்கணும் வந்து என்னால கிரகிக்க இல்லாத அளவுக்கு தொழில்நுட்பம் அதான் கவனிக்கணும். வணக்கம் அனைக்கா. ஆனால் வாசிப்பெரும்பு தமிழ் வேண்டி அந்த தலைப்புகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமாக நாங்கள் எல்லாம் மறைந்து கொள்ளக்கூடிய தலைப்புகள் தான் அந்த தலைப்புகளை நான் பார்த்துருந்தேன். நீங்கள் சொல்கிறேன் சாட்டுக்கு செய்த மாதிரி தான் இருந்தது. அதைத்தான் இருந்தால் இப்போது தான் பண்ணி இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிழமைகளாக இப்படியாக, அதாவது அந்த என்ன சொல்லுகிறார்கள் என்று எங்களுக்கு விளங்கே இல்லை. அந்த தலைப்பு சரி, அவர்கள் என்ன கிடைக்கிறார்கள் என்று. ஆக ஏழு பேர் தானே அது, அவர்கள் அதை கவனிங்கம்மா, வடிவா உச்சரிச்சு என்ன சொல்றீங்கள் என்று மற்றவைக்கு விளங்கக்கூடியதை அதாவது போட்டு பார்த்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றதை அறியக்கூடிய அளவுக்கு எல்லோரையும் தான் சொல்லுகிறேன். ஒருவரை குறித்து சொல்லவில்லை, எல்லோரும் அதை செய்யுமோடு கூறி மற்ற உரையரம்பு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மணி. அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, கபீஷா வந்திருக்கா, தனிகா வந்திருக்கிறான், நீதினி, அபிராமி எல்லோருக்கும் வணக்கம் கூறி, தர்ஜினி வாணி வாழ்த்து கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி நன்றி. உங்களோட கவனிப்பு அவதானத்துக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. சமண வணக்கம் அணியக்கா, சமண வணக்கம் எல்லோருக்கும். நான் கபிஷாவினுடைய விடையரம்பிலிருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இருப்பீங்க, எல்லாரும் வடிவா செய்திருப்பீங்க. அபிராமி, கபிஷா, தரணிகா, நீதினி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, இணைந்திருந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி, கவனத்திலே எடுங்க வாசிப்பெரும்பு உண்மைக்கும் தான் தமிழ் சுட்டிக்காட்டின விதம் சரியாக தன்படுது. தலைப்புகள் நான் வாசிக்கிறேன், எல்லா தலைப்புகளும் வந்தவுடனே ஒரு முறை வாசிச்சிருவேன். அவ்வளோ நல்ல தலைப்புகள் எங்களுக்கும் அறியக்கூடியதா இருக்கு. நிச்சயம் வாசிப்பெரும்புன்றதால நீங்க இன்னொருவர்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் சொல்றீங்கன்றதுதான் சொல்வோம். சோதரி, உங்களுக்குள்ள வாசிக்காம எங்களுக்கும் செய்து, எங்களுக்கு என்றால் பொதுவாக எல்லோரும் அறியக்கூடிய மாதிரி வாசிச்சா மிக மிக சிறப்பு. தொடருவீங்க என்ற கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். வணக்கம். எந்த கோயில் காண்டனி வெறுகலா? வெறுகல முருகன் கோயில், வெறுகலம்பதி முருகன் கோயில். வெறுகல்லா, வெறுகலம்பதியா? என்னது வெறுகல் தான், வெறுகலம்பதி என்றான் சொன்னார். என்ன கபிசா? ஓ, அந்த கோயில் திருவண்ணாமலை ஒரு சொட்டு தாண்டி போனா அவரு வெறுகலம்பதியா? ஆனா வெறுகல்லாம் இருக்கு. என்ன அது? அழகா மூதூர் பக்கம் தானே அது வெறுகல். ஆமாம், மூதூரை தாண்டி நினைக்கிறனும் அங்கால பக்கம் மட்டக்களப்பு கிட்டத்தட்ட. ஓ, அந்த பக்கத்தாலதான் போனாங்க. கிளிவட்டி, மூதூர், அங்கே அப்படி வரிகள் வருமான நினைக்கிறேன். ஓட்டமாவடி எப்படி அப்படியே போகும். அனைவருக்கு வெளியேற்ற வணக்கம். என்று ஒரே அபிவாசி பார்க்கவில்லை, ஆனா எல்லாரும் நல்லா சேர்ந்து இருப்பாங்க என்று நினைக்கிறேன். நன்றி வணக்கம். கடையில எல்லாம் காட்டினீங்க, கடைசியா என்னதான் வாங்கி வந்தீங்க நேற்று? உடுப்பு கடையில என்ன வேணுங்க? எனக்கு ஒரு பாவாடை சட்டை, ஆனா அவ்வளவு செலக்ஷன் இல்ல. எனக்கு பாவாடை சட்டை அதுக்குள்ள வாங்குறது இல்லையாக்கள். இல்ல, நான் அங்க வாங்கல, நான் கிருஷ்ணா கரையில வாங்கிறேன். அதெல்லாம் இருக்கும். ஓகே. அம்மாக்கு? அம்மாக்கு ஒரு டாப் டா வாங்கிறது. அம்மா அவ்வளவு பிரிக்கல பஞ்சாபி எல்லாம்.
இல்லை அது கடையில் அவ்வளோ இருக்கிற எனக்கு பெருசாக அதுக்குள்ள செலக்ஷன்ஸ் இருக்கிற இல்லை, சும்மா அள்ளி போட்டுரு பாருங்கள். அது பழைய ஓல்ட் ஃபேஷன் இருந்துருக்கும். ஜனங்கள் இப்போ வெளியில் இதெல்லாம் மடித்து போட்டிருப்பேனுமே டென்ட் எல்லாம் தீபாவளி நேரம் போடுறவங்கெல்லாம் இருக்கு முன்னு என்ன இருக்கும் கட்டாயமா அந்த வெனிசனுக்கு முன்னுக்கு இருக்கிறது ரெண்டு வெனிசனுக்கு முன்னுக்கும் பனர் மாதிரி அடிச்சு அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு மணிக்கு அந்த வீதி பணத்தை திரும்ப திரும்ப போட்டு விலையை கூட்டி வச்சுக்கிறாரு இப்ப. சரி வாங்க பிறகு அபிராமி அபிஷா நீதி நிப்பா வந்துருக்குறீங்க. அமிஷன் சத்தம் நேற்று வரல முந்தினாலும் வரல, இன்னைக்கு நேற்று வந்தது எனக்கு தெரியாது முந்தினாலும் இல்லை இன்னைக்கும் இல்லைன்னு அமிஷ் சொல்லிட்டு அந்த படத்தை காட்டுறது தெரியல அந்த சவுண்ட் இல்லை அது அது கதைக்கிறது தான் அது அமேஷ் காட்டுறது இல்லை. இப்போ அவர் வாரதும் இல்லை இதில் இல்லை அவர் வந்து அரவாசி சொல்லிட்டு அது அரவாசி இல்லை இல்லை உடை அரும்பு என்ன மீனிங் உடை அரும்பு அண்ணா என்ன மீனிங் அது வாழ்த்துக்களை சொல்லலாம் ஓடிடாம. நன்றி. யாரும் பிரபின் வர இருப்ப அவன் எல்லோருக்கும் வணக்கம். இன்று உரை அன்பு வாசிப்பு செய்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் வாழ்த்துக்கள் மற்றும் ஆகத்தை போட்டு அங்கே வந்து வாழ்த்திய தர்ஜினி மாமி தவமிழ் நன்றி மற்றும் வாணி மாமிக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். சரி எல்லோருக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறியபடி நான் இப்பொழுது